சிக்கன் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், நீங்கள் நோட் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சூடான அப்புறம் 1 கிராம்பு, அப்புறம் 1 குட்டி பட்டை, அப்புறம் 6 காஞ்ச மிளகாய். இது குண்டு மிளகாவும் போட்டுக்கலாம், இல்லை நீள் நீளமாக இருக்கும்ல அது கூட போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாமும் போட்டு 2 to 3 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். அப்புறம் இப்போது 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து நான் நீள நீளமாக கட் பண்ணி அதை வந்து இதில் போட்டுக்கிறேன். இப்போது இதையும் வந்து நல்லா கிண்டி விடணும். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்ட்டு கிடையாது, கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த கண்ணாடி மாதிரி சொல்லுவாங்களே அப்படி ஆனதும் நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1.5 ஸ்பூன் நான் போட்டேன். அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் 1 பிஞ்சு சும்மா கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர். இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டே இந்த பெப்பர் தான். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடணும். நான் இந்த இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது வந்து மசாலா போட்டுக்கோல அதோட பச்சை வாசனைலாம் போகிற அளவு இதை ஃப்ரை பண்ணோம். பச்சை வாசனை போயிட்டு ஆயில் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும், அதளவு ஃப்ரை பண்ணோம். அப்புறம் இப்போது சிக்கனை வந்து இதில் போடுறோம். நான் வந்து 1/2 கேஜி 1/2 கிலோ சிக்கன் தான் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமும் மசாலாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வச்சிடணும். இப்போது 5 நிமிஷம் ஆனப்புறம் சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணிலாம் வெளியே வந்திருக்கும். இப்போது எக்ஸ்ட்ராவாக 1/2 கிளாஸ் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக கிண்டிட்டு மறுபடியும் வந்து இதை மூடி போட்டு 15 மினிட்ஸ் குக் பண்ண போகிறோம். அப்புறம் இது ஸ்டேஜ்லேயும் 1 ஸ்பூன் பெப்பர் நான் போட்டேன், அது கிளிப் காணாம போயிட்டு. நீங்களாவே போட்டுக்கோங்க. Much later. இப்போ 15 மினிட்ஸ் ஆகிட்டு ஆனப்புறம் நமக்கு சிக்கன் வந்து நல்லா ரெடி ஆகிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டா, இன்னும் கொஞ்சம் பெப்பர் வந்து மறுபடியும் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்கணும். A few minutes later. இப்போது 3 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் 1 கிண்டி கிண்டிட்டு நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டடா.